வணக்கம் ஷாத்தா வந்துட்டு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ரொம்ப குயிக்காக கொடுக்கணுக்காக இந்த வீடியோவை பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. இந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சென்சார்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சென்சார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, எங்கே வேணாலும் நம்ம பார்க்கலாம். நம்ம மொபைலில் இருக்கும், நம்மளோட வாஷிங் மிஷினில் இருக்கும், ஏசியில் இருக்கும், டிவியில் இருக்கும். நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம டிவி சேனலை சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் சென்சார்ஸ் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ரோபோட்டு அந்த மாதிரி நிறைய இடத்துல சென்சார்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சில சென்சார்ஸ் இங்கே காமிச்சிருக்கிறேன். இது வந்து கேஸ் சென்சாரு, தென் இது வந்துட்டு ஹார்ட் பீட் சென்சாரு. நீங்கள் ஸ்லோவான வீடியோ வேணும்னா நெக்ஸ்ட்டு சேனலில் பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரெஷர் சென்சாரு, தென் இது வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் செட்டப்பு. இதில் என்ன நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சாருக்குள்ளே இது தாங்க இருக்கும். மேக்ஸிமம் 95% ஆஃப் சென்சாருக்குள்ளே ரெண்டு ரெசிஸ்டர் தான் இருக்கும். ஒரு ரெசிஸ்டர் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு ரெசிஸ்டருக்கு பதிலாக ஏதாவது ஒரு ப்ரோப் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது வந்து வெறும் வோல்டேஜ் டிவைடரு. இப்போ இது சென்சாராக மாற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். வெறும் பிசிபி, இதில் எந்த காம்பனன்ஸும் கிடையாது, வெறும் பிசிபி. இப்போ இது கொண்டு போயிட்டு இது கூட கனெக்ட் பண்ணுறேங்க. எது எனி ஒன் ரெசிஸ்டர் கூட லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டால் இப்போ சென்சார் ஆக்ட் ஆகும். ஒரு ரெசிஸ்டர் ஃபிக்ஸ்டு, இன்னொரு ரெசிஸ்டர் வந்து நான் சென்சார் மாதிரி ஆக்ட் பண்ண வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எச்சில் தொட்டு இதில் வைக்கிறேன். என்னோடய எச்சிலில் எவ்வளோ கண்டக்டிவிட்டி இருக்குங்கிறத செக் பண்ணி இந்த சென்சார் சொல்லும். இவ்வளோவே இவ்வளோ தாங்க சென்சார். எல்லா டைப் ஆஃப் சென்சார்லேயும் இது தான் பிரின்சிபல். இதில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா பாருங்களேன், ஒன்றும் கிடையாது. நார்மலாக இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 6.5 வோல்டேஜ் இருக்குது. இதுவே ரெசிஸ்டர் ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 3 வோல்டேஜ், பாதி இருக்குது. இதுக்கு பேர் வோல்டேஜ் டிவைடர். இந்த இடத்துல ஒரு கொஞ்சமாக எச்சில் தொட்டு ஒரு ரெசிஸ்டர் மட்டும் நான் இப்படி டச் பண்ண விரும்புகிறேங்க லைட்டாக. எதுக்காக எச்சில் தொடுறேன்னா கண்டக்டிவிட்டிக்காக. அங்கே பாருங்கள் ஆன்சர் மாறுது. 3 வோல்ட்டுக்கு பதிலாக 1.5 வோல்ட், 1 வோல்ட், அந்த மாதிரி வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த இடத்துல டெம்பரேச்சர் சென்சாரை கொண்டு வந்து, தெர்மிஸ்டர் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா இது வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி மாறும். எல்டிஆர் லைட்டை கொண்டு, லைட் ரெசிஸ்டரை, லைட்டை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகிற ரெசிஸ்டர் வச்சுட்டா லைட் சென்சாராக வேலை செய்யும். ஹார்ட் பீட்டை கொண்டு வந்து வச்சுட்டேன்னா ஹார்ட் பீட் சென்சாராக வேலை செய்யும். கேஸ் சென்சார் வச்சுட்டுனா கேஸ் சென்சாராக வேலை செய்யும். எல்லா டைப் ஆஃப் சென்சாரும் இந்த வோல்டேஜ் டிவைடருங்கிற பிரின்சிபலில் தான் வேலை செய்யுது. ஒரு சில சென்சாரை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரு, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஏஆர் ப்ராக்சிமிட்டி சென்சார், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் பிரின்சிபலில் இருக்காது. மீது எல்லாமே வோல்டேஜ் டிவைடர்லாம் வேலை செய்யும். இன்னொரு உங்களுக்கு ஈஸியான இதாக, நம்ம தினமும் கடைக்கு போகிறோம், வெயிட் சென்சார்னு ஒன்று இருக்குது, 10 கிலோ 5 கிலோ அரிசி பருப்பு காய்கறிலாம் வாங்குகிறோம். இந்த சென்சாருக்குள்ளே ரெசிஸ்டர் தாங்க இருக்கும். நீங்கள் வெயிட் வைக்கும் போது ரெஸ்டர் வேல்யூ மாறும், வெயிட் எடுக்கும்போது ரெஸ்டர் வேல்யூ மாறாது. ஸோ வோல்டேஜ் டிவைடர் அண்ட் ரெசிஸ்டர் பிரின்சிபலில் தான் எல்லா விதமான சென்சார்ஸ் மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.